கன்சில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுது, அதுதான் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு திருப்பி தரமா. அடுத்து மறுபடியும் அதே மாதிரி தான் உள்ள விட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டெஸ்டர் திருப்பிலே வச்சு இங்கே ஒரு நட்டு இருக்கும், அதுக்கடுத்து உள்ள இங்க ஒரு லாக் இருக்கும், இந்த லாக்கை பிரஸ் பண்ணி இது தனியாக நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா நமக்கு உள்ள இந்த ஃப்ளோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட், இதில் இருந்து தான் தண்ணி வந்து உங்களுக்கு ஸ்லோவாக ஃப்ளோ ஆகும். இதை தான் நம்ம கழட்டி பார்க்கணும். இதுக்கு ஒரு லாக் இருக்கும், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு லாக் மாதிரி இருக்கும், அது வீடியோவில் அது தெளிவாக காட்ட முடியல, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பாருங்கள். இதுக்கு மேலே அந்த ப்ளூ கலரில் ஒரு வால்வு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இதோட வால்வு, அதை ஆஃப் பண்ணோம்னா தான் இது வரும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கிளிக்கிங்கன்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ குப்பை மண் இப்படி இருந்தால் தண்ணியெல்லாம் வராது, குப்பை தான் வரும் சரிங்களா. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வரல, அந்த இதுலேருந்து தான் தண்ணி வரும், அந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் தண்ணி வரும். இப்போ அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. என்ன பண்ணோம்னா ஒரு டெஸ்டரோ திருப்பியோ வச்சு அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா குப்பை அதில் தான் வந்துருச்சு. இதுதான் கம்ப்ளைண்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. யாராவது தெரியலன்னா நம்ம நம்பர் மேலே போடுறேன், கால் பண்ணுங்கள், அட்டன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை வருதுன்னு நான் தான் சொல்லிடல, இப்படிலாம் வந்துச்சுன்னா தண்ணி வராது, குப்பை தான் வரும். வீடியோ தெளிவாக பாருங்கள். ப்ரெஷர் வந்து பார்த்தீங்களா இப்படி வரணும், ப்ரெஷர் அதுக்கு அழுத்தணும். இதில் தான் கம்ப்ளைண்ட், இந்த ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதை தான் நமக்கு கிளியர் பண்ணுவோம். லாக் ஒன்று இருக்கும், அந்த லாக்கை வந்து டச்சிங் பண்ணி அமுத்துனீங்கன்னா அந்த லாக் போயிடும். போனதுக்கப்புறம் இதை வழி எழுப்பணும். இது தெரியுது நினைக்கிறேன், இதுதான் கம்ப்ளைண்ட். இங்கே பார்த்தீங்களா டஸ்ட் எப்படி அடைச்சி நிற்கிதுன்னு பாருங்கள், தண்ணி வராது. இதில் தான் கம்ப்ளைண்ட். திரும்ப அதே மாதிரி பொசிஷனில் வச்சு வச்சு ஒரு ப்ரெஷிங் திருத்தன் பண்ணிங்கன்னா திருத்தன் ஆகாயிரம் ஆகலாம், இது பண்ணி ஆகும், இது பண்ணால் ஆகும். எப்படி அறிக்கை வந்து பிரச்சனை மட்டும்தான் குப்பைய பாருங்க, நம்பிட்டு குப்பை இருக்கும். இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா ஓவர் டேங்க் வந்து நம்ம கிளீன் பண்ணணும், கிளீன் பண்ணலன்னா இந்த மாதிரி தான் ஆகும். கப்பில் கொண்டு போய் சொருகி ப்ரெஷிங் பண்ணோம்னா லாக் ஆகிடும். அதோட லாக் தண்ணி வந்து ஃபில்லிங் கரெக்டாக இருக்கும், கட் ஆஃப் மட்டும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணணும். பாருங்க அந்த ஃப்ளோட்டு மேலே தூக்கி கட் ஆஃப் ஆயிடுச்சா, இதுதான் மேட்ரு. இப்படி கட் ஆஃப் ஆகி தண்ணி கரெக்டாக நிற்கணும், நின்றுச்சுன்னா தான் சக்ஸஸ். இந்த செட்டை எடுத்து ரெடி ஆயிருச்சானே? சரி தள்ளுங்க, நல்லா போயிட்டு
அஞ்சில் டேங்கில் தண்ணி வரணும், குப்பை வரக்கூடாது. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.